வணக்கம். தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் உச்சத்தை எட்டி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும். தனியார் மற்றும் பொது பேருந்து போக்குவரத்து, ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்து சேவையும் அனுமதிக்கப்படாது. கடைகள், வணிக நிறுவனங்கள் இரவு 9 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும். மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி கடைகள், மீன் மார்க்கெட், காய்கறி கடைகள், திரையரங்குகள், வணிக வளாகங்கள் மற்றும் அனைத்து கடைகளும் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி, நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை பார்சல் சேவை மட்டும் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் 100 நபர்களுக்கு மிகாமலும், இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு 50 நபர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர கடற்கரை, பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகள் 50% பார்வையாளர்களுடன் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகள் தடுப்புகள் அமைத்து மூடப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது.